ஏண்டா அவனுக்குள்ள நீ நாலு நாள் வர மாட்டேன் ஜாலியா இருக்கலன்னு நினைச்சானுங்க, நீ ரெண்டாவது நாளே திடீர்னு வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட. டேய், நாளைக்கு ராம்குமார் வர்றாரு, ஞாபகம் இருக்குல்ல? அந்த பிபிடி ரெடி பண்ணியா இல்லையா? டேய், அதெல்லாம் நேத்து நைட்டோட நைட்டே ரெடி பண்ணிட்டேன். நீ என்னன்னு ஒரு தடவை பார்த்து கிராமர் மிஸ்டேக் மட்டும் இருந்தா அதை சரி பண்ணிக்க ஓகேவா? ஏண்டா எல்லாமே நானே பண்ணா நீங்க எதுக்கிட்ட இருக்கீங்க? டென்ஷனா இருக்கியா? காஃபி குடிக்கிறியா? வசந்த், இரிட்டேட் பண்ணாத. டேய் விக்ரம், ஏ காஃபி அண்ட் கான்வர்சேஷன் கேன் சால்வ் எனி ப்ராப்ளம் இன் திஸ் வேர்ல்ட் ரா அப்படின்னு வசந்த் தேசியசே சொல்லியிருக்காரா? ஆனா ரெண்டு காஃபி. விக்ரம், அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்களாடா. ஆமாண்டா, ஆனா இப்ப அவங்க அதை விட பெருசா ஃபீல் பண்றாங்க. எதுக்காக? தன்விக்காக தான். இத்தனை நாள் பார்க்காம இருந்ததை விட இன்னைக்கு பார்த்துட்டு அதுவும் மனசு விட்டு பேச முடியாம போனதுல ரொம்ப தவிச்சிட்டாங்கடா. ஏண்டா என்னாச்சு? நானம்மா 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 தான் பேசுறேன். குழந்தைய கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாடா, எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு. ஐயோ தேவடா தேவடா. விக்ரம், குழந்தைங்க அப்பா அம்மா பாசத்துக்கு இயங்குறது எப்படி கொடுமையான விஷயமோ அதே மாதிரி தான்டா தாத்தா பாட்டிங்க பேரம் பேத்தியோட பாசத்துக்கு இயங்குறதும் கொடுமையான விஷயம். உன் வீட்டில் ரெண்டுமே நடந்துகிட்டு இருக்கடா. எப்படியாச்சும் அம்மாவுக்கு தன்வியை பார்க்க வைக்கணும்டா. டேய், நீ ஏன்டா பேசாம ஆதிகிட்டே பேசக்கூடாது? வைடா வைடா, நான் அதுக்காக சொல்லலடா. ஆதி ஒரு அம்மாவோட வயித்துல பிறந்து வந்தானே, எவ்வளவு குடூரமான வில்லனா இருந்தாலும் அம்மாவோட சென்டிமெண்ட்ட விழுந்துருவானுங்கடா. நீ பாக்கணும்னு நான் கேக்குறேன், உங்க அம்மா பாக்கணும் தானே கேக்குறேன். கண்டிப்பா ஆதி தன்வியை கூட்டிட்டு வருவான். டேய், அவன் உங்க அப்பாவை ட்ரீட் பண்ணதை நான் பாத்திருக்கேன்டா. ஹி மஸ்ட் ஹேட் எ பேட் பேரண்டிங். அவனுக்கு இந்த அம்மா சென்டிமெண்ட் எல்லாம் பிடிக்காது. அவன் ஒரு எமோஷன்லெஸ் ஆரகண்ட். நீ இப்ப எதுக்கு சிரிக்கிறன்னு புரியுது. நானும் அப்படின்னு நினைச்சுதானே? அப்படிலாம் எதுவும் இல்லடா. இல்ல, நீ அப்படிதான் சிரிச்ச. நான் அப்படி இருந்தேன்னா நான் வாழ்க்கையில இனிமே எந்த உறவையும் இழந்துடக்கூடாதுன்னு தான். அப்படியே இழந்தாலும் அது எனக்கு வலிக்க கூடாதுன்னு தான் நான் அப்படி இருப்பேன்.